யாத்திராகம புஸ்தகத்திற்கு நாம வருவோம். விமோசன கண்ட புஸ்தகத்தை நாம் திருப்பிக்கொள்ளோம். 15ஆம் அதிகாரம் 15ஆம் அத்தியாயம் 23ஆவது வசனத்தை பாருங்கள். 23ஆம் வாக்கிய நோடி. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஆதரே ஆ ஸ்தலத நீர் கஹியாகிதரிந்த அவருக்கு அதன்னு குடிவதற்காகவே ஹோய்த்து ஆதரிந்தலே ஆ ஸ்தலக்கே மாரா என்று ஹெசராயித்து. ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் பண்றாங்க. ஜனரு ஐகுப்தரிந்த கானான் திசைக்கு பிரயாணம் மாத்தத சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வருகிற பொழுது கெம்பு சமுத்திரவன தாட்டி வருவாக அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அது ஒரு ஸ்தலக்கு பிரவேசம் மாத்த தண்ணி இருக்கு. அது நீர் இதே. ஆனா அந்த தண்ணி குடிக்க முடியாது. அதுல குடிய காப்தா இல்ல. காரணம் என்னன்னா அந்த தண்ணி கசப்பாக இருக்கிறது. ஆ நீர் கஹியாகிதே. அதுக்கு பேரு பாத்தீங்கன்னு சொன்னா மாறான்னு வைக்கிறாங்க. அதுல ஆ ஸ்தலக்கே மாறா என்பதாக பேரு என்னன்னா கசப்பு. ஹெசரு ஏனாகிதே கஹியே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பேரு நல்லா இருக்கும். நிறைய பெயர்களை அநேக எஸ்ரிகளை நோடுவாக சுந்தரமாக இருத்த. ஆனா உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் குணலட்சணங்களை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதே அவர்கள் இத்தகந்த குணங்களை தான் நோடுவாக அது வேற ரீதி இருக்க. இங்கே கசப்பான நீரை ஜனங்கள் குடிக்க முடியாம போச்சு. இல்லை கஹியாத நீரன்னா ஜனரு குடிய காகதே ஓய்த்து. நான் இப்படி சொல்லுகிறேன், எழுத்தினி கசப்பான நீரையே ஜனங்களால குடிக்க முடியாதுன்னு சொன்னா கஹியாத நீரன்னே ஜனரிந்த குடிய காகதே இது. கசப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் ஜனங்களால் எப்படி பயன்படுத்த முடியும்? கஹியாகி ஜீவித்திருத்தக்கந்த ஜனரன்னு ஜனரு ஏகே அங்கீகரிஸ்தர. கசப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்த முடியும்? அதே பிரகார கஹியாகி ஜீவித்த மனுஷரன்னா தேவரு ஹேகி உபயோகிஸ்தர. நல்ல கவனிங்க, ஒரு நீர் ஓடையில நீர் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னா சதா கமனிஸ்திரி நீரு ஹரிதா இருவாகலே அந்த நீர் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீர் வந்து அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருத்த, நல்ல ருசி இருக்கும், உள்ள ருச்சி இருத்த. ஆனா அதே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அதே நீர் ஆகே ஒரு கடை நின்று கொண்டு அதனுடைய கலர் மாறும், அதுல பண்ண பதிலாக குணம் மாறும், குண பதிலாக சுவை மாறும், ருச்சி பதிலாக இன்னும் சொல்ல போனா தன்மையே மாறி அது பாய்சன் ஆயிடும். இன்னும் ஏழ்மைக்கத்துல அதுல இருக்க சத்துவனே கலக்கொண்டு அது விஷமாகுத்த. இப்படி அநேக ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நாள் தேங்கி கடந்ததுனால அவங்க அநேக ஜனங்களுக்கு விஷமா மாறிட்டாங்க. நோட்ரி அநேக ஜனர் இதே ரீதி ஈ குணகளொந்திகே ஆக இதுதிரிந்த விஷவாகி பதிலாகிதாரே. சில சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்தை கூட கெட்டதா மாத்தி பேசுவாங்க. கெலவு ஜனர் நோட்ரே ஒள்ளே விஷயம்னு கூட கெட்டதாக்கி மாத்தறதே. ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் மாடுதுரு, ஆனா சிரிக்கல. அதுல நகுதிந்த எழில ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் மாடுதுரு, ஆனா என்னைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலன்னு அதுல நான் முகா நோடி எழில. அவரு இதுல ஒவ்வொரு காரியத்திலும் பாத்தீங்கன்னா ஜனங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. இதே ரீதி பிரத்யேக காரியங்களும் ஜனங்கள் சமஸ்தம். ஒரு பொருட்கள வந்து வைக்கும் போது ஒவ்வொரு நேரத்திலும் விமர்சனம் பண்ணிட்டு எதிர்மறையா பேசுறவங்க இருக்கிறாங்க. அநேக சாரி விவித ரீதியிலே சமஸ்தைகளை குறைகளை எழுத்தார். நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீ 10ஆவது வசனத்தை பாருங்க. ஹத்னே வாக்கியன நோடி. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் பத்தாவது வசனம். ஹத்னே வாக்கியா. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். பிரத்யோபனும் தன் ஹிருதய வியாக்குலவன்னு தான் கிரகிச்சிக்கொள்ளுவனு அவன் ஆனந்ததல்லியும் யாரும் பாலுகாரராகுதில்ல. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். ஹிருதயத வியாக்குல ஹிருதயக்கு கொத்தாக. அப்ப உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு, என்ன கசப்பு இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆகாதிரி நம்ம ஹிருதயத்தில் யாவ கஹி இதே தெளி நமக்கே கொத்தாகுத்த. இப்ப யோசேப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப யோசேப்ப தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஏமாத்துனாங்க. தன சகோதரர்கள் சேரி அவனை மோசமாடுத்ததற குழியில போட்டாங்க, குணிலாக்கிதரே, காசுக்கு வித்து போட்டாங்க, காசுக்கு மாறுதுரு. இப்ப அவன் சொல்லிட்டு இருந்தான் சொன்னா அவன் வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்களை பத்தி நிறைய குற்றம் பேசி இருக்கலாம். இறுதி அவன் எழுத்தார் பக்கத்தை தன் ஜீவனத்தள்ளி தன சகோதரர் பக்கி அநேக காரியங்களும் எழுத்தார். வேதத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
எதிர்மறையான கேரக்டர்களை தாண்டி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. நீ சத்தியவேதல அநேக ஜனர ஜீவிதர் நோடுவாக அவர் விரோதிகளை எதிர்த்துக்கொண்டே ஈசாக்கு இஸ்மவேல் விரோதியா தான் இருந்தார். ஈசாக்கனுக்கே இஸ்மாயில் வந்து விரோதியாக, யாக்கோபுக்கு ஏசா விரோதியா தான் இருந்தார். யாக்கோபுனுக்கே ஏசாவ விரோதியாக, யாக்கோபின் வீட்டில் இருந்த சொந்த சகோதரிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா தான் இருந்தாங்க. யாக்கோபன மனித சொந்த சகோதரிகளை ஒவ்வொருக்கு விரோதியா, சாராளுக்கும் ஆகாருக்கும் விரோதம் இருந்தது. சாராளிக்கும் ஆகாரளிக்கும் விரோதவித்து ஆபிரஹாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. அப்ரஹாமன குருபரிக்கும் லோட்டனு குறித்த குருபரிக்கும் இப்பருக்கும் வாக்குவாதங்கள் உண்டாய்த்து. தாவீதுக்கும் சவுலுக்கும் விரோதம் வந்தது. தாவீதனிகும் சவுலனிகும் விரோதவித்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருத்தி நோடதாத வேதத்தில் அநேகமான விரோதங்கள் இருக்கிறது, கோபங்கள் இருக்கிறது, கசப்புகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது. சத்தியவேதல நோடுவாக அநேக கோபங்களும் ஜகலங்களும் கஹிமனபவர்களும் ஜகலங்களும் உண்டு. ஆனால் இதன் மத்தியில ஜனங்கள் எப்படி அவர்கள் ஜெயத்தோடு வாழ்ந்தார்கள்ன்றதையும் நம்ம பார்க்கிறோம். ಆದರೆ ಜನರು ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜಯದ ಜೀವಿಸುವನ್ನ ಜೀವಿಸುವುದರಿಂದ ನೋಡಬೇಕು. ಯೇಸುಕ್ರಿಸ್ತ ವಾಳ್ದ ನಾಳಗಳಲ್ಲಿ, ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ಜೀವಿತ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಪ್ಪವೂ ನೀವು பாத்தீங்கனா ಪರಿಸೈಯರ್ಗಳು ಸದುಸೈಯರ್ಗಳು ಅವರ ಇಡತಲೇ ಕುற்றம் பண்ணிட்டு ಕೊರ ಕಂಡುಪಿಡಿಚಿಟ್ಟು ಅವರ ವಿಮರ್ಶನ பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. ಯಾವಾಗಲೂ ಪರಿಸೈಯರು ಮತ್ತು ಸದ್ದುಕಾಯರು ಅವರ ಬಗ್ಗೆ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವರನ್ನ ಪರಿಶೀಲಿಸಿ ವಿಮರ್ಶೆ ಮಾಡಿದರು. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಯೇಸು ವಾಳ್ದ. ಆದರೆ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಜೀವಿಸಿದರು. ಆನ ಯೇಸು ಎಪ್ಪವೂ ಕೊರ ಸೋಲಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸು ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆ ಹೇಳಿಲ್ಲ. ನಾನು ಎಪ್ಪ ಪಾತಾಲು ವಿಮರ್ಶನ ಮಾಡ್ತಾರೆ. ಇವನು ನನ್ನ ಯಾವಾಗಲೂ ವಿಮರ್ಶೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲ ಕುತ್ತಿಕಿಟೇ ಇರಕರಾ. ನಾನು ಚುಚ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಏನೇ ವಿಮರ್ಶನ ಮಾಡ್ತಾ? ನಾನು ವಿಮರ್ಶನ ಮಾಡ್ತಾ? ಒಕ್ಕಂದ ಆಳುಗಳೇ ಕುತ್ಕೊಂಡು ಅವಳು ಅತ್ತಿಲ್ವಲ್ಲ ಅವರು. ಅಲ್ಲ ನಾವು ಏನ ಮಾಡ್ತೋ? ಅದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? ಯಾರಾದರೂ ಒಂದು ವಾರ್ತೆ ವಿಮರ್ಶನ ಸೊಲ್ಲಿಟಾ, ಯಾರಾದರೂ ಒಂದು ವಿಮರ್ಶೆಯಾಗಿ ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರಾದರೂ ಒಂದು ಕೇಳ್ವಿ ಕೇಳ್ತಿಟ್ಟ, ಯಾರಾದರೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರೆ, ಒಂದು ವಾರ್ತೆ ಸೊಲ್ಲಿಟಾ, ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮಳಾಲ ತಾಂಗಿಕ್ಕೆ ಮುಡಿಯಿಲ್ಲ, ನಮ್ಮಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ಗಾಯಪಟ್ಟಿರೋ, ನಾವು ಗಾಯಕೊಳಗಾಗ್ತೀವಿ, ಅವ್ರಿಗೆ ಕೊರ ಸೊಲ್ರೋ, ಅವ್ರಿಗೆ ಕೊರತೆ ಹೇಳ್ತೀವಿ, ಅವ್ರನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸ್ತೀವಿ, ಅವಮಾನ ಪಡಿಸ್ತೀವಿ, ಎವ್ವಳವಕ್ಕೆ ಎವ್ವಳವ ಅವಂಗಳಿಗೆ ನಿಂದೈಕ್ಕೆ ಉಟ್ಪಡುತ್ತನೋ ಅವಳವ ನಿಂದೆಯ ನಮ್ಮ ಕೊಡುಕರೋ, ಎಷ್ಟು ಅವರಿಗೆ ನಿಂದೆ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟು ನಿಂದೆ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಅವನ ಮರಕ ಮಾಟೆ, ನಾನು ಅವ್ರನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮರಿಲಿಕ್ಕೆ ಮಾಟೆ, ಕ್ಷಮಿಸೋದಿಲ್ಲ, ನಾ ಪೇಸವೇ ಮಾಟೆ, ನಾನು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. ಇನ್ನು ಸೊಲ್ಲಪ್ಪಣ, ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಸಿಲ ಪೇರು ಪಳಿ ವಾಂಗುವಂಗೆ, ಕೆಲವರು ಬಂದು ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ತಾರೆ, ತನ್ನುಡಿಯ ಸ್ವಂತ ಕಣವನೈ ಮನವಿಯ ಪಿಳ್ಳೆಗಳ ಪಳಿ ವಾಂಗುವಾರ್ಗಳು, ಸ್ವಂತ ಗಂಡರನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಅವರು ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ನಾ ಇದಕ್ಕೆ ರಿವೆಂಜ್ ಎಡಕಾಮ ವಿಡ ಮಾಟೆ, ನಾನು ಇದಕ್ಕೆ ಹಾಗೆ ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ. ಅಂತ ಊಳಿಯ ಕಾರಣಕ್ಕೆ ನಾ ರಿವೆಂಜ್ ಎಡಕಾಮ ವಿಡ ಮಾಟೆ, ಆ ಸೇವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಕೇಡು ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ. ಇಂತ ಮನುಷ್ಯನಕ್ಕೆ ನಾ ರಿವೆಂಜ್ ಎಡಕಾಮ ವಿಡ ಮಾಟೆ, ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಾನು ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ತೇ ತೀರಿಸಿಕೊಳ್ತೀನಿ. ನೀ ರಿವೆಂಜ್ ಎಡಕರವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮದೇ ತೂಂಗ ಮುಡಿಯಾದು. ನಿನಗೆ ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಂಡವರೆಗೂ ನಿಮಗೆ ನೆಮ್ಮದಿ ಇರೋದಿಲ್ಲ. ನೀ ರಿವೆಂಜ್ ಎಡ್ತೀಂಗಂತ ಸೊನ್ನ ಅವಂಗಳು ರಿವೆಂಜ್ ಎಡಪಾಂಗ. ನೀನು ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಂಡ್ರೆ ಅವರು ನಿನಗೆ ವಿರುದ್ಧ ಸೇಡು, ನಾನು ಪೂರ ರಿವೆಂಜ್ ಅಲ್ಲ ದಾನ್ ಹೋಗು. ಜೀವನ ಪೂರ್ತಿ ಸೇಡಿಗೆ ಸೇಡೆ, ನಮ್ಮ ಸಂತೋಷದಲ್ಲ ವಾಳ ಮುಡಿಯಾದು, ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಇರೋಕಾಗಲ್ಲ, ಸಮಾಧಾನತಲ ವಾಳ ಮುಡಿಯಾದು, ಇರೋಕಾಗಲ್ಲ, ನಿಮ್ಮದಿಯ ವಾಳ ಮುಡಿಯಾದು, ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇರೋಕಾಗಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಅನೇಕ ದೇವನೋಡಿ ಪಿಳ್ಳೆಗಳಿಗೂ ತೂಕಂ ಕಡೆಯಾದು. ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವ ಜನರಿಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. ಏನ್ ತರಿಮ್ಮ? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಹೃದಯದಲ್ಲಿ ಕಸಪು, ಹೃದಯದಲ್ಲಿ ಕಹಿ. ಪೌಲ್ ಸೊಲ್ಲುಗ್ರಾ, ಪೌಲ್ ಹೇಳ್ತದನೆ, ಎಫೆಸಿಯರ್ 4 ಅಧಿಕಾರತಿರ್ಕು ವಾರ, ಎಫೆಸದವರಿಗೆ 4 ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ರಿ. ಹಂಗೆ ಪಳೆಯ ಗುಣಗಳಿಗೂ ಪುದಿಯ ಗುಣಗಳಿಗೂ ಪೌಲ್ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿಟ್ಟು ಸೊಲ್ಲುಗ್ರ. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಗುಣಗಳನ್ನ ಹಳೆಯ ಗುಣಗಳನ್ನ ಪೌಲನ್ನು ಪಟ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರಕ್ಷಿಕಪಟ್ಟ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ, ರಕ್ಷಣೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕರ್ತನ ಪುದಿಯ ಗುಣಗಳೇ ಕೊಡುಗ್ರ, ಕರ್ತನು ಹೊಸ ಗುಣಗಳನ್ನ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ನನಗೆ 22 ವಸನತ ಪಾರಂಗ, 22 ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ಎಫೆಸಿಯರ್ 4 ಅಧಿಕಾರ, ಎಫೆಸದವರಿಗೆ 4 ಅಧ್ಯಾಯ 22 ವಸನ 22 ವಾಕ್ಯ, ಅಂದಪಡಿ ಮುಂದಿನ ನಡಕೈಕುರಿಯ ಮೋಸಂ ಹೋಕುಂ ಇಚ್ಛೆಗಳಾಲೇ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರ ಪಳೆಯ ಮನುಷ್ಯನೈ ನೀಂಗಳ್ ಕಳೆಯಂದು ಬೋಟ್ಟು உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீவு நிம்ம ஹிந்தின நடத்தையன்னு அனுசரிசதே பூர்வ சபாவன்னு தெகுது ஹாக்கி விடபேக்கு அது மோசகரவாத துராசைகளிந்த கெட்டு ஹோகுவந்தது. நீவு நிம்ம ஆந்தரதல்லி ஒசபராகி நூதன சபாவன்னு தரிசிக்கொள்ளிரி. இங்க நீங்க பார்க்கிற பொழுது நோடுவாக பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுருங்கப்பா, பழைய சுபாவத்தை நீ தகுதாக்குறி, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், ஹொச மனுஷன தரிசிக்கொள்ளி. அது நீதியான ஒரு மனிதனா இருக்கணும், அது நீதிவந்துக்கே மனுஷனா இருக்கு, பரிசுத்தமான ஒரு மனிதனா இருக்க வேண்டும், மனுஷனா இருக்கு, தேவனுடைய சாயலில இருக்கிற ஒரு மனிதனா இருக்க வேண்டும், சொருப்பனாக இருக்கிற மனுஷனா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அவர் எழுத்ததரே 26 வசனத்தை பாருங்க, காரணமாக்கி நோடுறீ, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார்.
ಕೋಪ ಮಾಡಬೇಕಾದರೂ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿರಿ. 27ನೇ ವಚನತೆ ಪಾರ್ಕ್ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ಪಿಶಾಚಿಗೆ ಎಡಂ ಕೊಡಕಾದೀಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ರೆ, ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡ್ರಿ. 28ನೇ ವಚನತೆ ಪಾರ್ಕ್ 28ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ತಿರುಡಾದೀಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ರೆ, ಕದಿಯ ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದರೆ, ಉಂಗ ಕೈಯಿಲ ವೇಳೆ ಸೆಂಜಿ ನೀಂಗ ಸಾಪಿಡುಂಗ ಮತ್ತವ ಪಣತೆ ತಿರುಡಾದೀಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ರೆ, ಕೈಯಿಂದ ದುಡಿದು ಊಟ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದರೆ, ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ನೀವು ಆಧಾರವಾಗಿರಬೇಡ್ರಿ. 29ನೇ ವಚನತೆ ಪಾರ್ಕ್ 29ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ ಒಂದು ಉಂಗಳಡೆ ವಾಯಿಲಿರುಂದು ಪುರಪಡ ವೇಂಡಾನ್ ಅಂತ ಹೇಳ್ರೆ, ನಿಮ್ಮ ಬಾಯುಗಳಿಂದ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತು ಹೊರಡಬಾರದು. ಭಕ್ತಿ ವಿರುದ್ಧಕ್ಕೆ ಏದುವಾನ ನಲ್ಲ ವಾರ್ತೆಗಳೇ ಪೇಸುಂಗ. ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಗೆ ತಕ್ಕ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿರಿ. ಇಪ್ಪಡಿ ಎಲ್ಲ ಸೊಲ್ಲಿಟ್ಟೆ ವರಾರ್, ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೋಪಪಡಾದೆ, ಕೋಪ ಮಾಡಬೇಡ್ರಿ, ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ ಪೇಸಾದೆ, ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾತಾಡಬೇಡ್ರಿ, ಹೊಯ್ ಸೊಲ್ಲಾದೆ, ಸುಳ್ಳೇಳ್ಬೇಡ್ರಿ, ತಿರುಡಾದೆ, ಕಳತನ ಮಾಡಬೇಡ್ರಿ. ಇದೆಲ್ಲಮೇ ಪಳೆಯ ಗುಣ, ಇವೆಲ್ಲವೂ ಒಂದು ಹಳೆಯ ಗುಣ. ನೀವು ಮುಂದಿನ ನಡಕೈಲ ಇರುಕರ ಬಳದಿ ಇದೆಲ್ಲ ಸಂಜಿಗಿಟ್ರು, ನೀವು ನೀವು ಹಿಂದೆ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ. ಕ್ರಿಸ್ತುವಕ್ಕೂ ಇರುಕರ ಬಳದಿ, ಈಗ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀವು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಸಾಯಲಿಲ್ ವಾಳ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಿ, ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ರಿ. ಅಪ್ಪಡಿ ಎಲ್ಲ ಸೊಲ್ಟು ವರ ಅವರು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಬರುವಾಗ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ, 31ನೇ ವಚನ ಮೂವತ್ತನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ಸಕಲ ವಿಧಮಾನ ಕಸಪ್ಪಂ ಕೋಪಮಂ ಮೂರ್ಖಮಂ ಕೂಕುರಲಂ ದೂಷಣಮும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எல்லா துவேஷ குரோத கோப கலஹ தூஷணை ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ಸಕಲ ವಿಧವಾದ ದುಷ್ಟತನವನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ದೂರ ಮಾಡಿರಿ. ಅಂಡರ್ಲೈನ್ ಕಸಪ್ಪಂ ಕೋಪಮಂ ಉಂಗಳ ಬಿಟ್ಟು ನೀಂಗ ಕಡವದು. ಸಕಲ ವಿಧವಾದ ದ್ವೇಷ ಕೋಪ ಕ್ರೋಧ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ. ಕಸಪ್ ಇರುತ್ತದನ್ನಾ, ಈಗ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಕಹಿ ಇದ್ರೆ, ನೀವು ಕಸಪಾನ ಕಾರ್ಯತ್ಲ ವಾಳ್ದಿಟ್ಟು ಇರ್ತೀಂಗನ್ನ, ನೀವು ಕಹಿಯಾದ ಒಂದು ಅನುಭವದಲ್ಲಿ ಇದ್ರೆ, ಇಂದ ಮನುಷ್ಯನ ಗಾಯಪಡಿಸಿಟ್ಟ, ಈ ಮನುಷ್ಯನನ್ನ ಗಾಯಪಡಿಸಿ, ದ್ರೋಹ ಮಾಡ್ತೀವಿ, ದ್ರೋಹ ಮಾಡ್ದ, ಏಮಾತಿ, ಮೋಸ ಮಾಡ್ದ, ಸೊಲ್ಲಿ ನಿಂಗ ಕಾಲಂಪುರ ಸೊಲ್ಲಿಟ್ಟು ವಾಳ್ದಿಟ್ಟೇ ಇರಂದ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾಲ ಪೂರ್ತಿ ನೀವು ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ರೆ, ಕಸಪ್ಪು ಅಧಿಕರಿಸಿಟ್ಟೇ ಇರ್ಕೊ, ನಿಮ್ಮೊಳಗೆ ಕಹಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ, ಕಸಪ್ಪು ವಳಂದ್ಗಿಟ್ಟೇ ಇರ್ಕೊ, ಕಹಿ ಬೆಳೀತಾ ಇರುತ್ತೆ. ಇದೆನ್ನ ಸಯ್ಯೋ, ಇದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, ಕೋಪತ್ತ ಉಂಟು ಪಣ್ಣು, ಕೋಪನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ, ಮೂರ್ಖತ್ತ ಉಂಟು ಪಣ್ಣು, ಮೂರ್ಖತನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ, ಕೂಕುರಲ್ ಸಂಡೆಗಳ ಉಂಟು ಪಣ್ಣು, ಜಗಳಗಳು ಕೂಗಾಟಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. ಕಾತಿಗನ ಕತ್ತುವಾಂಗ ವೀಟ್ಲ, ಜನರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕೂಗಾಡ್ತಾರೆ, ಏಯ್ ಹುಯ್ ಅಂತ ಹೇಳಿ, ದೂಷಣಮಾನ ವಾರ್ತೆಗಳ ಪೇಶುವ, ದೂಷಣೆ ಮಾತುಗಳು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಇದು ಮೂಲಮಾ ಉಂಗಳ ವಾಳ್ಕೈ ಮಿಗವು ಕೆಟ್ಟು ಹೋಗೋ, ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಬಾಳು ಭಯಂಕರವಾಗಿ ಕೆಟ್ಟೋಗುತ್ತೆ. ಪೌಲ್ ಸೊಲ್ರಾರು, ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇಂದ ದುರ್ಗುಣತೆ ಇಂದ ಕಸಪ್ಪ ಎಡುತ್ತು ಪೋಟು, ಈ ದುರ್ಗುಣವನ್ನ ಈ ಕಹಿಯನ್ನ ತೆಗೆದಾಕು, ಇದು ಉನ್ನ ಕೆಡುತ್ತು ಪೋಟ್ರು, ಇದನ್ನ ಕೆಡಿಸುತ್ತೆ. ಅದಕ್ಕಪ್ಪ ಅವ್ರು ಸೊಲ್ರಾರು 32ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಅದಾದ್ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ 32ನೇ, ಒರುವರ್ಕೊರುವರ್ ದಯವಾಯಿಯೂ ಮನವುರುಕಮಾಯಿಯೂ ಇರುದು, ಕ್ರಿಸ್ತ ದೇವನ್ ಉಂಗಳಕ್ಕೆ ಮನ್ನಿತ್ತದು ಪೋಲೆ ನೀಂಗಳು ಒರುವರ್ಕೊರುವರ್ ಮನ್ನಿಯುಂಗ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಪಕಾರಿಗಳಿಗಾಗಿಯೂ ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿಯೂ ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿರಿ. நல்லா கவனிங்க, சென்னா கவனிசரி, நம்மளுடைய உறவுகளிலே கசப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. நம்ம சம்பந்தங்களில் கஹி இதையா நோட்கொள்றி. நல்லா கவனிங்க, கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறதா? சென்னா கவனிசரி, கண்ட ஹெண்டதியாகிருத்தக்கந்த நிம்ம பாழல்லி கஹி இதையா? திருமண வாழ்க்கையில கசப்பு இருக்கா? மதுவே ஜீவனதல்லி சம்சாரதல்லி கஹி இதையா? கணவன் மனைவிட்ட பேசுறதுல, மனைவி கணவன்ட்ட பேசுறது, கண்ட ஹெண்டதியத்திர மாத்திரல்ல, ஹெண்டதி கண்டனத்திர மாத்திரல்ல, கர்வத்தோட வாழ்றது, கர்வத்தில ஜீவிசோது. நல்ல ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கெலு ஜனரும் நீ நோடுதுரே, வெளியில சண்டை போடுற மாதிரி வீட்லயே வந்து சண்டை போடுவாங்க, ஒரகே ஜகள வாடோ ரீதியில ஒழுகு ஆடுத்தா இருத்தாரு, வெளியில சண்டை போடுறாங்க, ஒரகடே ஆடுத்தா, அது தவறுதான், அது தப்பே, ஆனா அதே குணத்தை வீட்டுக்குள்ளயும் கொண்டு வருவாங்க. அதுல அதே பிரகார மனைவி பார்த்தாரு, மனைவிய பாத்துக்கிட்டா ஏதோ பாகிஸ்தான்ல வாழ்ற மாதிரி மனைவிய பாப்பாங்க, ஹெண்டத்தின நோடி ஏனோ பாகிஸ்தான்ல இருந்தா பந்தோட தர நோடுறாரு, இவங்க வேற பார்டர்ல இருக்கிற மாதிரி, அவங்க வேற பார்டர்ல இருக்கிற மாதிரி பாப்பாங்க, இவரு வேற பார்டர்ல இருக்கிற, அவரு வேற பார்டர்ல இருக்கிற நோடுறாரு. ஐயா, எதுக்குயா கல்யாணம் பண்ணீங்க? யாக்கு இதுக்கோசரம் மதியாக்கு, எதுக்கு நீங்க ஒரு ஒரு குடும்பத்தை அமைத்தீர்கள்? யாக்கு இதுக்கோசரம் ஒரு குடும்பம் ஏற்படுத்தி, எதுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டீர்கள்? எனக்கே மக்களை ஹெர்பேக்க, சந்தோஷமா இருக்கணும் தானே, சந்தோஷமா இருக்கே தானே, ஏன் இன்னைக்கு குடும்பத்தினுடைய நிலைமை தலைகளா மாறி போச்சு? யாக்கு இவங்க குடும்பத பரிஸ்தி தலைகளாகி, கணவன் மனைவியை பார்க்கிற பொழுது ஒரு விரோதியை போல பார்க்கிற, கண்டன் எண்டித்து நோடுவாக விரோதி ஆகிய நோடுத்தது, மனைவி கணவனை பார்க்கிறது போல பார்க்கிற பொழுது ஒரு விரோதியை போல பார்க்கிற, அதே ரீதி எண்டித்து கண்டன வந்து விரோதி ஆகிய நோடுத்தது. நான் உன்னை பார்க்கறேன், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வெச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு, நான் நீ நோர்க்கொண்டிரி, நீ பொசிஷன் இட்கொண்டு நீ ஏமாத்தி நோடு, கோர்ட்டுக்கு நான் இழுக்கறேன் பாரு, கோர்ட்டு நீ எழுதி நோடு, நான் அவமானப்படுத்துறேன் பாரு, அவமானப்படுத்தி நோடு, எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறேன் பாரு, எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் கழுத்தி நோடு, என்ன ஆச்சு, ஏன் ஆயிது, இருதயத்துல கசப்புங்க, இருதயத்தில் கஹி இது, கோபம், கோப, வைராக்கியம், வைராக்கியா, கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய கோபம் வளர்ந்துருக்குது, கோப, கொலை மாடுவஸ்ட் கோபம் நம்மள இதே. இதுல நம்ம என்ன செய்யறோம்னா, ஏன் மாத்தி வந்திருக்கு, ஒருத்தரை ஒருவர் நம்ம பழி வாங்கிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொருக்கொப்புறம் நாம ஏன் மாத்தி சேடு தீர்த்துக்கொள்தா இது. நல்ல கவனிங்க, உண்மையிலே தூக்கம் வராது,
அதை நீங்க நிறைவேற்றினா பிற்பாடும் தூக்கம் வராது. அதை நிறைவேறது மேலும் நித்திய வரலாம். ஏன்னா இது தேவனுடைய குணாதிசயம் அல்ல. ஏன்னா இது தேவரோட குணங்கள் அல்ல. இது பிசாசுடைய குணாதிசயம். இது சைத்தானோட குணம். நீங்க உங்க கண்ட்ரோல பிசாசு கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல சைத்தானுக்கு கொட்டுற ஒரு கோபம் ரெண்டு கோபம் ஆகும். ஒன்று கோபம் இரண்டாகுது. ரெண்டு கோபம் நான்கு கோபம். இரண்டு நான்கு கோபம் நாலு எட்டு ஆகும். நாலு எட்டு ஆகுது. இந்த கோபம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துங்க. இந்த கோபம் நம்மன எல்லா குறவனுக்கு நிலசுத்த. இந்த கூக்குரலும் சண்டைகளும் வாதங்களும் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எல்லா ரசங்கள சமாதானம் தருவதற்கும் பரிசுத்தத்தை ஒந்துவதற்கும் பிரயத்னம் ஆடிரி. பரிசுத்தத்தை இல்லாத யாவனும் கர்த்தனு காணுவதில்லை. அவர் சொல்றாரு எல்லார்ட்டையும் சமாதானமா இருக்கிற நாடுங்கப்பா. சந்தா கமனஸ்திரி முதலாக எல்லாரும் சமாதானம் இருவதற்கு பிரயத்தப்படுறி. நீங்க சண்டை போடுறதுக்கு நீங்க பிரயாசப்படணும்னு அவசியமே இல்லை. ஜகளா வாடுவதுக்கே நீ பிரயாசப்பட அவசியத்தை இல்ல. எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு சண்டை போட முடியும். யாக்கந்திர நீங்க யாவது வித்தியா காரியங்கள் இல்லாத நீ ஜகளா ஆடபோது. ரொம்ப சுலபமா நம்ம பண்ணிட முடியும். வாழ சுலபமாக ஜகளா ஆடபோது. ஆனா ஆதரே ஒற்றுமையா வாழ்றதுக்கு பிரயாசப்படணும். ஒக்கட்டா இருவதுக்கே பிரயாசப்படி. ஒற்றுமையா இருக்கிறதற்கு சமாதானமா இருக்கிறதற்கு கடினமா உழைக்கணும். ஒக்கட்டாகி சமாதானம் இருவதுக்கே கடினமாகி துடிபேக்கும். நல்ல கவனிங்க. குடும்பமா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் ஒற்றுமையா இருக்க சமாதானமா இருக்க நாம முயற்சி எடுக்கணும் பிரயாசப்படணும். குடும்பமாகிரலி சபையாகிரலி நான் ஒட்டிகே ஒக்கட்டா இருவதுக்கே நான் பிரயாசப்படுவேக்கு துடிபேக்கு. ஒன்னா சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு ஒன்னாகி சரி பிரார்த்தனை. குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஜபிச்சு வருடங்கள் ஆகிறது. குடும்பத்தை நோடுவாக கண்டா நிறுத்தி மக்களும் சேரி பிரார்த்தனைகளும் மாடி பால வருஷங்களே ஆகிது. ஒன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒன்றாகி ஊட்ட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க அவங்க மொபைல தான் பாப்பாங்க. ஒருவேளை அவர் ஒன்றாகி கூடி வந்து கூட ஒவ்வொரு மொபைல்கள் ஒரே வீட்டுல இருக்கிற மனிதர்களுடைய முகத்தை பார்த்து பல வருடங்கள் ஆகிறது. ஒன்றே மனித இது கொண்டே எண்பத்தி முக்கானோடி அநேக தினங்களாக இருக்கு. ஒருத்தர் என்னைக்கு நீங்க கடைசியா உங்க பிள்ளைகளை நீங்க தட்டி கொடுத்துருக்கீங்க ஆற தழுவி இருக்கிறீங்க அவங்கள முத்தம் கொடுத்துருக்கீங்க. எஷ்டு தினங்களாய்த்து நீ மக்களை நீ முட்டி அவரை ஸ்பர்ஷிச்சு அவர்கள் முத்தனை கொட்டு. யோசித்து பாரு. யோசனை மாட்டு நோடு. எப்படி குடும்பத்துல அன்பு இருக்கும். ஏகே குடும்பத்துல பிரீத்தி இருக்கு. எப்படி சமாதானம் இருக்கும். ஏகே சமாதானம் இருக்கு. பிரயாசப்படணும். பிரயாசப்படபேக்கு. குடும்பம் கட்டப்பட பிரயாசப்பட வேண்டும். குடும்பம் கட்டப்பட வைக்கிறது பிரயாசப்பட. சபை கட்டப்பட பிரயாசப்பட வேண்டும். சபை கட்டுவதற்கே பிரயாசப்படபேக்கு. அதன் அடுத்த வசனத்தை பாருங்க. அது முந்திர வாக்கிய நோடு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நிம்மல் யாவனாதரும் தேவர கிருபைக்கே தப்பி ஹிஞ்சிறியதந்தே யாவ விஷமுள்ள பேரும் நிம்மல் சிகுறி அசமாதானவன் உட்டிசி சபையவரொண்டு கெடிசதந்தே யாவ ஜாரனாகலி ஏசாவனந்த பிராபஞ்சகனாகலி நிம்மலி இருதந்தே ஜாகிரதையிந்த நோடிக்கொள்ளிரி. ஆ ஏசாவனு ஒந்தே ஒந்து ஊட்டக்கோஸ்கர தன சொச்சலத்தனத அக்கன்னு கொட்டு விட்டனு. நல்ல கவனிங்க. சின்ன கவனம் சரி. அடுத்த வசனத்துல சொல்றாரு ஒருத்தன் கூட இப்படி இருந்துடாதீங்க பண்ற. முந்தின வாக்கியோடு வாக ஒவ்வொரு நிம்மல் இருபாரு. சபையாக இருக்கட்டும் குடும்பமாகட்டும். சபையாக இருபோது குடும்பமாக ஒருத்தரும் ஒவ்வொரு தங்களுடைய கிருபையை இழந்து போகும்படி கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைத்து எழும்பாதபடி பாருங்கள். தேவர கிருபைன்னா களை கொள்ளதே கஹியாத பேரு நிமல் சிறுத நோடிக்கொள்றி. நல்ல கவனிங்க. சன கவனம் சரி. ஒரு சின்ன காயம் சிக்க காயா உங்க இருதயத்துல ஒரு கசப்பான விதைய விதைச்சிரும். நம்ம இருதயத்தில் கஹியாத பீஜவன நாளைக்கு நீங்க நினைச்சாலும் எவ்வளவு விரும்பினாலும் அந்த உறவை எடுத்து கட்ட முடியாது. நாளை நீ யோசனை மாடுதரும் அதனால நீ கத்திரசதைக்கு சாத்தியவாக. நீங்க நல்ல கவனிங்க. சன கவனம் சரி. எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய உறவு
முறிச்சிட்டாங்க வார்த்தையில. எஷ்டோ ஜனரு தம்ம மக்கள சம்பந்தவன முறிதிதாரே பெரிய மாத்தி பேச கூடாத வார்த்தைகளை பேசி மாட்டாடபாரதந்த மாத்துகளை மாத்தாடி கேட்க கூடாத காரியங்களை கேட்டு கேளுபாரதந்த பிரச்சனைகளை கேளி ஜனங்களுடைய இருதயத்தையும் உறவையும் நொறுக்கி போட்டுட்டாங்க. ஜனர ஹிருதயவன்ன அவர மனசன்ன உடதாக்கிதாரு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பால எச்சரிக்கை இருந்திருப்பேக்கு. நான் தகப்பன் நான் தாயின்றதுக்காக எதை வேணாலும் பேசலான்னு இல்ல. நான் தந்தை அத்தோ தாயி என்பதாகி ஏன் பேக்கர் மாத்துறதல்ல. நான் பிள்ளைன்றதுக்காக எதை வேணாலும் பேசலான்னு இல்ல. நான் மகா அன்புதேலி ஏன் பேக்கர் மாத்துறதல்ல. எதை பேசணும், யாவதன மாத்துறது, எப்படி பேசணும், ஹேகே மாத்துறது, எப்பொழுது பேசணும், யாவாக மாத்துறது. இதை மிகுந்த நிதானத்தோடு நாம் செய்ய வேண்டும். இதன பஹால தாழ்மையிலே நாம் மாடபேக்கு. பிள்ளைகள் பெற்றோர்களை விரும்புறதே கிடையாது. மக்கள் ஹெத்தவரனா இஷ்டப்படுத்தானே இல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளை விரும்புகிறதே கிடையாது. அதே பிரகாரம் ஹெத்தவரு மக்களை இஷ்டப்படுத்த இல்ல. எல்லாரும் விரோதியை போல பார்க்கிறார்கள். எல்லாரும் விரோதிகளாக ஏன் இந்த காரியம், யாக்கி காரியங்களும், காரணம் என்ன, காரணம் வேணும். ஒரு சின்ன காயம் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு கசப்பான விதைய விதைச்சிருது. ஒரு சிக்க காயா நம்மளி ஒரு கஹியாத பீஜவன பித்திதே. அந்த அந்த விதை என்ன ஆகுது, மரமா விளைத்து எழும்ப ஆரம்பிச்சிருது. ஆ பீஜ ஏனாகிது, பெழுது மரவாகி பிழித்தாய். அதத்தான் எப்படி ஆக்கியன்னு சொல்றாரு, அந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ள வரக்கூடாதுப்பா. அதனை இப்ரேல் எழுத்ததுல ஆவது கஹி பேரு நிமல் சிகுறுபாரது. நீங்கள் மத்தேயு ஏழாம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மத்தே ஏழாம் அதிகாரத்தை தெரிஞ்சுக்கொள்றி. மத்தேயு ஏழாம் அதிகாரம் மத்தேயு ஏழு. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அல்லி கர்த்தனா இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் எழுத்ததற இங்க தவறான கள்ள போதகர்களை பற்றி பேசுகிற பொழுது இல்லை சுள்ளு பிரவாதிகளை பற்றி சுள்ளு போதகர் பற்றி மாட்டாடுவாக. இந்த கள்ள போதகர்கள் உள்ளத்திலே ஓநாய்கள்ன்றாரு. இ சுள்ளு போதகர்களும் உலகே தோழர்களாக இருந்தாரு. ஆனா அவங்க ஆட்டு தோளை போர்த்திக்கிட்டு வராங்கன்றாரு. ஆதர அவர் குறி வேஷ ஆக்கி கொண்டு பார்த்தாரு. பார்க்கிறதுக்கு ஆடு, நோடதுக்கே குறி, ஆனா பழகும் போது ஓனாய். ஆதர அவர் ஜொதகி அநிர்த்தந்து இருவாக அவர் தோளா. யோசித்தீங்களா, யோசனை மாதிரி இதுதாங்க இருதயத்துல கசப்பு. இதுவே ஹிருதயத்தில் கஹி. பாக்குறதுக்கு புறா மாதிரி இருப்பாங்க, நோடதுக்கே பாரிவாளதாக இருத்தாரு. ஆனா போட்டாங்கன்னா பாம்பு மாதிரி போடுவாங்க. ஆதர அவர் சுச்சுவாக ஹாவினாக சுச்சுத்தாரு. மறிச்சு போயிருவாங்க ஜனங்கள். ஜனம் சொத்த, அன்பு செத்து போகும், பிரீத்தி சொத்த குத்தே, சமாதானம் செத்து போகும், சமாதானம் சொத்த குத்தே, குடும்பத்துல இருக்கிற நிம்மதி செத்து போகும், குடும்பத்துக்கு நிம்மதி சொத்த குத்தே. வார்த்தையிலேயே அவங்க விஷத்தை கக்கிடுவாங்க. மாத்தினல்ல விஷவன காரவந்தராகித்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, பதினாறாவது வசனத்தை இருந்து பாருங்க. அதெல்லாம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அவர பலகளிந்தலே அவரு திருக்கொள்ளுவிரி. முள்ளு கிடைகளில் திராட்சை ஹண்ணுகளும் மது குடிக்கைகளில் அஞ்சுரத ஹண்ணுகளும் கொய்யுவதுண்டே. ஆகையே உள்ளவர்களெல்ல ஒள்ள பழவன்னு கொடவு, குழுக்கு மரவு கெட்ட பழவன்னு கொடுவது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இல்லை நோடதாதே, நல்ல ஜனங்கள்ட்ட இருந்து நல்ல கனிகள் வரும். ஒள்ள ஜனரிந்தா ஒள்ள பழங்களும் பருத்தே. கெட்ட ஜனங்கள்ட்ட இருந்து கெட்ட கனிகள் தான் வரும். கெட்ட ஜனங்கள் கெட்ட பலகளை வரும். ஒருத்தன் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஒப்ப அபராத ஹேல்தா இதுரு, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கான், கெட்ட மாத்த மாத்தாடுதா இதுரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஜகல ஆடுத்தனே இதுரு. அவன்கிட்ட நிம்மதியாவே இருக்க முடியல. அவனால நிம்மதியா இருக்காத இல்ல. ஏன்னா வேறு கெட்டு போச்சு. யாக்கந்தர வேறு கெட்டோகிது. கசப்பான வேறு உள்ள இருக்குது. கஹியாத பேர் உலகே இது. அந்த வேர் இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் அந்த கனியை தான் கொடுப்பார். ஆ பேர் இருவ வரைக்கும் ஆ மனுஷனிந்த ஆ பலவன கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்திரீ அந்த கனியை தான் கொடுப்பாங்க. ஆ ஸ்திரீ ஆ வந்து ஹண்ணனை கொடுக்காகுது. இத கர்த்தர் தான் டீல் பண்ணணும், ஆண்டவர் தான் டீல் பண்ணணும். இது தேவரே மாடபேக்காகிது, கர்த்தனே அதனை நடத்தபேக்காகிது. நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்லுவேன், நான் உங்களுக்கு தாழ்மை கேள் கொடுத்ததினி, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கசப்பான வேர் யாரையாவது நான் மன்னிக்க முடியலங்க, கர்த்தனன்னா
ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ನೀವು. ಇಪ್ಪ ಪಿಶಾಸು ವಂದು ಅವಂಗ ಮೂಲಮ ಅವಂಗಳ ಕಂಟ್ರೋಲ್ ಪಣ್ಣಿಟ್ಟೆ. ಆಗ ಸೈತಾನ ಬಂದು ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾ. ಉಂಗ ಕಿಟ್ಟ ಕಾಯ ಇರಕ್ಕಿರೋದನಾಲ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಗಾಯ ಇರೋದ್ರಿಂದ ನೀಂಗ ಸುತ್ತಿ ಇರಕ್ಕಿರ ಜನಗಳ ಎಲ್ಲಾ ಗಾಯಪಡಿಸಿಕಿಟ್ಟೆ ಇರ್ಪೀಂಗ. ನಿಮ್ಮ ಸುತ್ತಲಿರತಕ್ಕಂಥ ಜನರನ್ನ ನೀವು ಗಾಯಪಡಿಸ್ತಾ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನುಡಿಯ ಪ್ರಚನೆಯಾಲ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಸಮಸ್ಯೆಯಿಂದಾಗಿ ಆಯಿರಂ ಬೇರೆ ಪಗಚಿಕುವಿಂಗ. ಎಲ್ಲಾ ಸಾವಿರ ಜನರನ್ನ ನೀವು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಅನೇಕ ಜನರ ಗಾಯಪಡುತ್ತೀವಿ. ಅನೇಕ ಜನರನ್ನ ನೀವು ಗಾಯಪಡಿಸ್ತಾ. ಉಂಗ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಜನಗಳು ವರ್ಗಿರೋದಕ್ಕೆ ಬದಲ ಉಂಗ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಜನಗಳು ಉಂಗಳ ವಿಟ್ಟು ಓಡಿರುವಾಂಗ. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಜನರು ಬರೋದಕ್ಕಿಂತ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತಾರೆ ಅಧಿಕವಾಗಿ. ಯಾರುಮೇ ಎಂಗಿಟ್ಟ ಪೇಸಲ್ಲ, ಯಾರು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ನಾ ಹೋಗಿ ಮತ್ತವಂಗಳ ಅನ್ಬು ಹೂರ್ರೆ, ನಾನೇ ಇನ್ನೊಬ್ರು ಹೋಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಏನೇ ಪಾತ್ರಿಟ್ ಓಡ್ರಾಂಗ, ನಾನು ನೋಡಿಬಿಟ್ಟು ಓಡ್ತಾ ಇದಾರೆ, ವಿಮರ್ಶನ ಮಾಡ್ರಾಂಗ, ನಾನು ವಿಮರ್ಶನ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ಯಾಕೆ ಎನ್ನಕ್ಕಾವ್ದು ಒಕ್ಕಾಂದು ಕೇಟಿಂಗ್ಲ ಎಂಗಿಟ್ಟ ಎನ್ನೋ ಕೊರ ಇರುಕ್ಕು. ಯಾವತ್ತಾದ್ರೂ ನೀವು ಅವ್ರನ್ನ ಕರೆದು ಕೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಎದ ಮಾತಿಕನು, ಏನ್ ನನ್ನ ಬದಲಾಯಿಸ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿ. ಊಳಿಯಕಾರ್ಟ ಕೇಳುಂಗ, ಸೇವಕನ ಹತ್ರ ಕೇಳ್ರಿ, ಒಂದು ನಲ್ಲ ಆವಿಕುರಿಯ ನಂಬರ್ಗಳ್ಟ ಕೇಳಿ, ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರ ಹತ್ರ ನೀವು ಕೇಳಿ ಎಂಗಿಟ್ಟ ಇರಕ್ಕಿರೋ ಕೊರ ಏನು, ನನ್ನ ಹತ್ರ ಕೊರತೆ ಇರತಕ್ಕಂಥದ್ದು ಎಂತ ಗುಣ ಎನ್ನ ಈ ಪಾದಿಕರ, ಯಾವ ಗುಣ ನನ್ನ ಬಾಧಿಸ್ತಾ ಇದೆ, ಎಂಗಿಟ್ಟ ಏನೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇರಕ್ಕೆನೇ ಎನಗೆ ತಿಳಿಯಿದೆ. ನನ್ನಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ನನಗೋಸ್ಕರ ನೀವು ಕೊಂಚ ಜೋಮ್ ಮಾಡ್ತೀರಾ, ನನಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ? ಅರ್ಮೇನ ದೇವನುಡಿ ಪಿಳ್ಳೆಯೇ, ದೇವ ಜನರೇ, ತಾಳ್ಮೆಯಾ ನೀಂಗ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, தாழ்மையா நீ ஒப்பிஸ் கொடுதாதரே, கர்த்தர் அவருடைய சுபாவத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தனு தன சுபாவம் நிமிக்க கொடுத்தார். நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் ஒன்றே சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கசப்பான வேர் இருந்தால், நம்ம பாளல்லி கஹியாத பேர் இத்ரே, உங்களுடைய வாழ்க்கையும் நரகமாகும், நம்ம பாளு நரகமாகுதே, உங்களுடைய வீடு நரகமாகும், நம்ம மனை நரகமாகுதே, உங்கள் மூலமாய் நீங்கள் போகிற இடமெல்லாம் நரகமாகும், நம்ம முகாந்திர நீ ஓக்தகந்த மார்க்கமெல்லாம் நரகமாகுதே. நன்றாய் கவனியுங்கள், சன கவன சரி. இதை நான் என்னையும் நான் பரிசோதிக்கும்படியாகவே நான் சொல்லுகிறேன், நன்னன்னு பரிசோதிச்சதுக்கு என்னை தாழ்மைப்படுத்தி நான் சொல்லுகிறேன், நன்னன தகிசிக்கொண்டு என்னை பரிசோதித்து சொல்லுகிறேன், நான் பரிசோதிச்சு எழுத்தே, என்னிலும் நான் மாற்ற வேண்டிய காரியங்களை நான் யோசித்து ஜெபம் பண்ணிக்கொண்டு நான் இதை பேசுகிறேன், நன்னல்லு பதிலாகவேக்கந்த காரியங்களை யோசனை மாடி பிரார்த்தனையில இதை எழுத்தே. நான் இதை பிரசங்கம் மாத்திரம் பண்றேன்னு நினைக்காதீங்க, பிரசங்கம் மாத்திரம் மாத்திரம்பறங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் இதை நான் தாகத்தோடு நான் இதை தேடிக் கொண்டிருக்கிறேன், நன்ன ஜீவனದಲ್ಲಿ தாகத்தில நான் இதை உடுக்தா இதினி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கசப்பான வேற எடுத்து போடுங்க, என்னுடைய தகப்பனிடத்திலோ, தாயினிடத்திலோ, பிள்ளைகள் இடத்திலோ, எங்களுடைய சொந்தக்காரங்களிடத்திலோ இருக்கிற கசப்பான வேற எடுத்து போடுங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம தந்தைய தாய் நம்ம சகோதரத்திற்கு கஹியை தகுதாக்கி. ஒருவேளை உங்களுடைய தகப்பன் தாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை நம்ம தந்தை தாய் ஜகளவாடுதா இருப்பது, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஜகளாடுதா இருப்பது, ஏதோ ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், சகோதர சகோதரி அக்கா தங்கி உடைக்கும் வரை போராடுங்க, கர்த்தனு பிடுகடை கொடவருக்கு போராடுறீ.